Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற ஹெல்த் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை சாப்பிட்டால் உயிரை குடிக்கும் புற்றுநோய் உங்களையும் விட்டு வைக்காது. அதை பற்றி பார்ப்போம். பாரம்பரிய உணவு, இயற்கையாக விளைந்த உணவு பொருட்களை சாப்பிட்டு கொண்டிருந்தவரை கொடிய நோய்களுக்கு உலகில் பெரிய வேலை இல்லாமல் இருந்தது. துரித உணவு, ரெடிமேட் உணவு, சத்தற்ற சக்கை உணவு உலகை ஆக்கிரமிக்க தொடங்கிய பிறகு நோய்கள் கட்டுப்பாடு இல்லாமல் வளர ஆரம்பித்தன. இன்று எந்த வித்தியாசமுமின்றி யாருக்கு வேண்டுமானாலும் புற்றுநோய் வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் மாறிவிட்ட உணவு பழக்கம்தான். உலக சுகாதார நிறுவனத்தின் ஒரு அங்கமாக செயல்பட்டு வரும் புற்றுநோய்க்கான சர்வதேச ஆராய்ச்சி முகாமையும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. மனிதர்களுக்கு புற்றுநோயை உண்டாக்கும் உணவுப் பொருட்களின் பட்டியலை அந்த அமைப்பு ஆய்வு செய்து வெளியிட்டிருக்கிறது. இப்போது அந்த உணவு வகைகள் என்னென்ன என்று பார்ப்போம். பதப்படுத்தப்பட்ட இறைச்சி, இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெருங்குடல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் 18% அதிகரிப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இறைச்சியை பதப்படுத்த சோடியம் நைட்ரேட் என இரண்டு வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த இறைச்சியில் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன் இருப்பதாக IARC வகைப்படுத்தியுள்ளது. மைக்ரோவேவ் பாப்கார்ன். பாப்கார்ன் சாப்பிடுவது தவறான விஷயம் அல்ல, ஆனால் மைக்ரோவேவ் பாப்கார்ன் என்றால் எச்சரிக்கை தேவை. இந்த வகையான பாப்கார்ன் பேர் ஃப்ளூ ரெக்டனிக் என்ற அமிலத்துடன் இணைந்து உருவாக்கப்படுகிறது. இதில் சுவை மற்றும் மனத்திற்காக சேர்க்கப்படும் சுவையூட்டிகள் சூடாக்கப்படும் போது ரசாயன மாற்றம் அடைகின்றன. இதை சாப்பிடும்போது நுரையீரல் கோளாறு, மலட்டுத்தன்மை, புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை மாவு. மாவு இல்லாத உணவு வகைகள் மிக குறைவு. கடைகளில் பேக்கிங் செய்யப்பட்ட மாவு வகைகள் கிடைக்கின்றன. பார்ப்பதற்கு வெள்ளையாக தெரியும். இந்த சுத்திகரிக்கப்பட்ட மாவில் ஊட்டச்சத்து 1% கூட கிடையாது. மாவை வெண்மையாக்க குளோரின் காஸ் பயன்படுத்தப்படுகிறது. இப்படி செயற்கையாக வெண்மையாக்கப்படும் மாவுகளில் கிளைசிமிக் அளவு அதிகம். இது இரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்க செய்யக்கூடியது. இன்சுலின் உருவாவதை தடுக்கவும் செய்யலாம். இது போன்ற மாவு வகைகள் உடலில் புற்றுநோய் செல்களை வளரச் செய்யக்கூடிய சாத்தியம் அதிகம். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. புற்றுநோயை உருவாக்கும் மிகப்பெரிய காரணிகளில் ஒன்று சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை. அதிக அமிலமுள்ள உணவும் சர்க்கரை தான். சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை அதிகமாக உட்கொள்வதன் மூலம் உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். உடலில் தொடர்ந்து சேரும் அதிக கொழுப்பு பல வகை புற்றுநோய்கள் உருவாக காரணமாக இருக்கிறது. உப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு. உணவில் உப்பு மிகவும் முக்கியமான ஒரு பொருள். தினசரி உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளப்படும் உப்பு காரணமாக வயிற்று புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். உப்பில் உள்ள ஹெலிகோபாக்டர் ஃபைலோரி என்ற பாக்டீரியா உடல் செயல்திறனை அதிகப்படுத்தக்கூடியது. இதன் காரணமாக வயிற்றெரிச்சல், அல்சர் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் அதுவே வயிற்று புற்றுநோயாக உருவெடுக்கலாம். சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய். உணவுப் பொருட்களில் மிக ஆபத்தான ஒன்றாக மாறி வருகின்றன சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் வகைகள். எண்ணெயை கெட்டியாக மாற்ற ஹைட்ரஜன் சேர்க்கப்படுகிறது. சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களில் இருந்து தயாரிக்கப்படும் வனஸ்பதி நம் நாட்டில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. இது விலை குறைவாக இருப்பதும் அதிக பயன்பாட்டிற்கு முக்கிய காரணம். இந்த வகையான எண்ணெய் பயன்பாட்டிலிருந்து உடலில் சேரும் கொழுப்பு மார்பக புற்றுநோய் ஏற்பட வழிவகுக்கலாம். பண்ணை மீன்கள். பண்ணை மீன் வளர்ப்பு முறை இன்று பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது. இங்கே வளர்க்கப்படும் மீன்களில் ஃபாலிக்ளோரோடேனேட் ஃபிஃப் அயனல்ஸ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வேதிப்பொருள் புற்றுநோய்க்கான காரணிகளில் ஒன்று. பண்ணைகளில் வளர்க்கப்படும் மீன்களின் வளர்ச்சிக்காக பூச்சிக்கொல்லிகள், ஆன்டிபயாட்டிக்குகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவற்றிலும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜன் பொருள் இருக்கிறது. சோடா குளிர்பானம். ஊட்டச்சத்து எதுவும் இல்லாத சர்க்கரை கலோரிகள் நிரம்பிய மீன்பானங்களை பலரும் விரும்பி பருகுகின்றனர். ஆனால் இது உடலுக்கு மிகவும் தீங்கானது. தொடர்ந்து இந்த குளிர்பானங்களை பருகி வந்தால் இன்சுலின் அதிகரிப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது கணைய புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை 2 மடங்காக அதிகரிக்கலாம். குளிர்பானத்திற்கு வண்ணமூட்டும் சர்க்கரையும் புற்றுநோய் வளர்ச்சிக்கான சாத்தியத்தை அதிகரிக்கிறது. மரபணு மாற்றப்பட்ட உணவு. மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களால் புற்றுநோய் ஏற்படுமா என்ற கேள்விகள் எப்போதும் முன்வைக்கப்படுகின்றன. மரபணு மாற்றப்பட்ட சோளம் பிரான்சில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் புற்றுநோய் கட்டிகள், கல்லீரல் பாதிப்பு, சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்த
ஏற்படுத்தக்கூடிய ஆபத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பிரெஞ்சு ஃப்ரைஸ். எண்ணெயில் பொறிக்கப்படும் பிரெஞ்சு ஃப்ரைஸ் மற்றும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆகியவற்றில் ஆக்லமேட் என்ற ரசாயனம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கார்சினோஜுடன் தொடர்புடையது. இதே வேதி பொருள்தான் புகைப்பிடித்தலிலும் உள்ளது. உணவில் அக்ரிலமைட் ஏற்படுவதற்கு அதிக வெப்பநிலையில் அதுக்கு பொறிக்கப்படுவதே காரணம். பொறிக்கப்படும் போது ரசாயன மாற்றம் அடைந்து உணவில் தேவையற்ற அமினோ அமிலம் உண்டாகிறது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.